Ashwin, career consultant. In this video, we are going to see about the career opportunities in the field of commerce. That means BCom. பிகாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அப்போ பிகாம் படிக்கிறதுக்கு எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள், இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறவங்க வந்து ஹவு தே ஹாவ் டு ரீச் த சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிகாம் அப்படின்னா என்ன படிப்பாங்க அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த பிகாமை பொறுத்த வரைக்கும் என்ன படிப்பாங்க அப்படின்னா அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லா, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இந்த பிகாம் டிகிரியில் படிப்பாங்க. இந்த பிகாம் படிக்கிறதுக்கு சிறந்த கல்லூரிகள் எது அப்படிங்கிற ஒரு கொஷின் உடனே எழும். ஸோ சிறந்த கல்லூரிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் விச் இஸ் இன் நியூடெல்லி, சென்ட் ஸ்டீஃபன்ஸ், லேடி ஸ்ரீராம், மிரண்டா ஹவுஸ், ஹிந்து, இந்த மாதிரி கல்லூரிகள் வந்து மிக நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது பிகாம் பொறுத்த வரைக்கும். இதே வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த கல்லூரி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லயோலா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அப்புறம் பிரசிடென்சி, எத்திராஜ், எம்ஓபி வைஷ்ணவ், விவேகானந்தா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெல்லா மாரி, ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் மிக மிக நல்ல கல்லூரிகளாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் திருச்சியில் வந்து சென்ட் ஜோசப் திருச்சி, பிஷப் ஹீவர், ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் மிக பிரபலம் வாய்ந்த கல்லூரிகள். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஆர்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த கல்லூரிகள்லாம் மிக மிக நல்ல கல்லூரிகள் அப்படின்னே நீங்கள் பார்க்கப்படுது. ஜென்ரலாக இந்த பிகாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜென்ரலாக ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராப்ளமாக பார்க்கப்படுது அப்படின்னா அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஜென்ரலாக உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது குறைய ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஓல்டு காலேஜில் மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரிகளில் வந்து ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் ஆகுதா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேம்பஸ் இருக்கா, ஃபேக்கல்ட்டி வந்து அட்லீஸ்ட் இங்கிலீஷில் பாடம் நடத்துகிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் அந்த இந்த மாதிரி சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ்னு கோர்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே நடத்துறது வந்து தமிழில் நடத்தி இங்கிலீஷை புரிய வைப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ்லேயே பாடம் நடத்தி உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலிசத்தை வந்து உருவாக்கக்கூடிய லெவலில் அந்த கல்லூரி இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த பிகாமை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ்க்கு வந்து இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எம்பிபிஎஸ் இருக்கட்டும், அந்த ஸ்டூடெண்ட் அதிகமாக செலக்ட் ஆகி போகிறதுக்கு காரணம் என்னங்கிறத பார்த்து ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால் நல்ல ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணக்கூடிய சிறந்த கல்லூரிகளாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னால் சொன்ன நல்ல கல்லூரிகளை சேர்த்து இப்போது நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கம்பெனி செக்ரட்டரிஷிப், காஸ்ட் அக்கௌண்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவீங்க. டுவெல்த்து படித்து முடிச்சோடனே அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் கட்டாயமாக அந்த ஆசையும் நிறைவேற்றிக்கிட்டு உங்களால் பிகாமும் படிக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோட த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐ சிஏ படிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் பிகாமும் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து இதுக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க, காமன் ப்ரொஃபி எஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் இந்த பிகாம் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி கட்டாயமாக நீங்கள் போக முடியும். ஸோ இந்த பிகாம் கோர்ஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஐசிஐ நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து பிகாம் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மாணவர்கள் வந்து டுவெல்த் முடிச்சுடனேயே இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பிகாம் என்ரோல் பண்ணி உங்களுக்கு பிகாம் டிகிரி அப்படிங்கிறதையும் உங்களால் வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஐசிஎஸ்ஐ, த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஷிப்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த நிறுவனமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப்புக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாவே போதும் பிகாம் டிகிரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் சைடில். ஸோ இது வந்து இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக வந்து இந்த டிகிரியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய மாணவர்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் வந்து ஒரு ரொம்ப பெரிய எய்மோட வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாணவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் போய் படித்து ஒரு மூணு வருடங்களை வந்து வீண் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸை விட்டுட்டு இன்டர்மீடியட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் உங்களுக்கு இதை படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து மிக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் வந்து பிகாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்மீடியட் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இன்டர்மீடியட் படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ போர்ஷன்ஸ் வந்து சிஏல கொடுக்குறாங்களோ, நீங்கள்
இன்டர்மீடியேட்டுக்கான போர்ஷன்ஸ்னு சில போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 3 வருடங்கள் வந்து பிகாமில் படித்த சிலபஸ் வந்து வெறும் 40% தான் இருக்கும். அதாவது காமர்ஸில் படிக்கிற 3 வருடங்களாக படித்தது வந்து வெறும் 40% தான் வந்து நீங்கள் அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இன்டர்மீடியேட் கோர்ஸஸ்க்கு வர முடியும். அதனால் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக ஆகிறது அப்படிங்கிறது ஒரு முடிவு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரிகளில் கொடுக்கக்கூடிய சைட் கோர்ஸ், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்புறம் வந்து இன்டர்மீடியேட் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஜென்ரலாக திங்க் பண்ணுறேன். ஸோ என்னென்ன குரூப்ஸ் நீங்கள் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய, அதாவது பிகாம் இருக்குது, பிகாம் ஹார்ன்ஸ் இருக்குது, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, பிகாம் வித் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், பிகாம் வித் இ காமர்ஸ், பிகாம் வித் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அப்புறம் வந்து பிகாம் வித் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் வித் கோஆப்ரேஷன், பிகாம் வித் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பிகாம் வித் ஃபினான்ஸ், பிகாம் வித் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், பிகாம் அப்ளைட் பிஸ்னஸ் அக்கௌண்டிங், பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் சிஸ்டம்ஸ். இந்த பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் சிஸ்டம் பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட டைஅப்பில் வந்து இந்த சிலபஸ் உருவாக்கி படித்து இந்த கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம் ரீட்டைல் மார்க்கெட்டிங், பிகாம் ஃபாரின் ட்ரேட், பிகாம் அக்யூஷரியல் மேனேஜ்மெண்ட். இந்த பிகாம் அக்யூஷரியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிக் டேட்டா, இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கோர்ஸ், கட்டாயமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி 17 வகையான பிகாம் கோர்சஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க, வெவ்வேறு கல்லூரிகள் ஆஃபர் பண்ணுறாங்க. கட்டாயமாக நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார் அப்படின்னு நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க. ஜென்ரலாக வந்து நீங்கள் பிகாம் ஹான்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் பிகாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி படித்து முடிச்சுடனே வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிசிஎஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ் சிஸ்டம்ஸ்க்கு நீங்கள் போகலாம். அல்லது நீங்கள் அக்யூஷரியல் சம்மந்தப்படுத்திங்கன்னா பிக் டேட்டா, டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி வேலைகளுக்கு உங்களால் போக முடியும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிகாம் கோர்சஸ் இருக்குது, கட்டாயமாக நீங்கள் படிக்கலாம். எங்களோட அனாலிசிஸ் படி லாஸ்ட் இயர் மட்டும் பிகாமில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 1.3 lakhs இருக்கிறாங்க. என்ஜினியரிங் பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ ஜாயின் பண்ணல, பட் பிகாமில் வந்து 1.5 lakh பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிகாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் பிகாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ அடுத்து வரப்போகுது. ஸோ பிகாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஜென்ரலாக நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எந்த கல்லூரியிலையோ எங்கேயும் போய் படிக்க வேண்டியது, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி தான். இது வந்து த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் பாடி. ஸோ இது மூலமாக வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஃபீல்டில் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 2 முறை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியும். ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக அடுத்து அப்படியே ப்ராசஸ் போக முடியும். ஸோ வருடங்களுக்கு 2 முறை வந்து இதுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுது, ஒன்று வந்து ஜூன், இன்னொன்று வந்து டிசம்பர். இப்போது இந்த வருடத்திற்கான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணணும்னா June 30th வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஈவன் வந்து நீங்கள் சில பரீட்சைகள் நாங்கள் எழுதவே இல்லை சார், இன்னும் நாங்கள் எலிஜிபிளான்னு கேட்டால் கட்டாயமாக நீங்கள் ஒரு சப்ஜெக்ட், அந்த 2 சப்ஜெக்ட் நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கிற பட்சத்துலேயும் நோ ப்ராப்ளம் அட்டால். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஜூனில் அப்ளை பண்ணி 4 மாதங்கள் டைம் எடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நவம்பர் அல்லது December 1st weekல உங்களுக்கு இந்த வருஷம் கோவிட் இருந்ததுனால டிசம்பருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 மாதங்கள் எடுத்து நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுத முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு 4 பேப்பர் இருக்கும். அதில் 4 பேப்பரில் வந்து 2 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் எதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் கேட்பாங்க. 2 வந்து நீங்கள் தியரட்டிக்கல் எழுத வேண்டியது இருக்கும். அது எதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அண்ட் லா, இது 2 வந்து தியரட்டிக்கலாக எழுத டெஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் சார். இதுலேயும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் பதிஞ்சொன்னே ICAI வந்து உங்களுக்கு புக்ஸ் கொடுப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அந்த புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து 1 of the subjects இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களோட காமர்ஸில் வந்து நிறைய பேர் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் காமர்ஸ் எடுத்திருப்பாங்க. கட்டாயமாக நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலைனாலும் இப்போ யூ ஹேவ் டு ரீட் த மேத்தமெட்டிக்ஸ், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால தான் நான் ஜென்ரல் என்ன சொல்வேன்னா 10th எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், கட்டாயமாக மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட ஐடியாவாக இருக்கும். ஸோ 11th 12th படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு என்ன அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம், ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கலாம் அல்லது செகண்ட் குரூப்பாக இருக்கலாம், ஈவன் காமர்ஸ் இருக்கலாம், பின்னாடி குரூப் ஆர்ட்ஸ் இருக்கு, எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் கம்பல்சரி அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறதா கட்டாயமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து 4 மாதத்துக்கு நீங்கள் எழுதுவீங்க, அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்சஸ் வரும். இது வந்து 8 பேப்பர் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும்.
இது கொஞ்சம் நீங்கள் டஃப் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எழுதி 9 மாதங்கள் கழித்து நீங்கள் இதை எழுத வேண்டியிருக்கும், இன்டர்மீடியட் அப்படிங்கிற எக்ஸாம். அதுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வீக் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் நீங்கள் என்ன தான் இப்போ படிச்சிருந்தாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த சிஏ படித்து முடிச்சவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி லைனில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து கோடிங் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து இப்போது பேசிக்ஸ் ஆஃப் சி பைத்தன் இது வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஃபைனான்சியல் ஆடிட்டிங்க்கு வந்து அதாவது வந்து இந்த பரிவர்த்தனைகள் பேங்க்கில் வந்து நடக்கக்கூடிய ஃபோர்ஜரிஸ் இதெல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க சைபர் செக்யூரிட்டி லைனில். நீங்கள் வந்து இந்த சிஏ படித்து முடிச்சுட்டு அல்லது சிஏ படிக்கிறப்போ அல்லது இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட நீங்கள் சி பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டி லைனில் நீங்கள் படிச்சிங்கன்னா மிக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ஒரு 4 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ 3 இயர்ஸுக்கு வந்து அது நீங்கள் போகணும். ஒரு இது வந்து ஃபீல்டு ட்ரைனிங் சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஒரு டேட்டா ஷீட் உருவாக்குறது, எப்படி ஒரு கம்பெனி ப்ரொஃபைலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் அதுக்கு போவீங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக வந்து ஐசிஏஏ உங்களுக்கு 2000 ரூபீஸ் வந்து பெர் மந்த் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதோட நீங்கள் ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் போய் இந்த நீங்கள் ஒர்க்கை கற்றுக்கிறப்போ கட்டாயமாக என்ன வாய்ப்புகள்னு அவங்களே உங்களோட வேலைகளை பார்த்து ஒரு 8000 to 10000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ வீட்டை வந்து டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் நீங்கள் கட்டாயமாக இருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். ஃபைனல் எக்ஸாம் வந்து 3 வருஷம் முடிச்சுட்டு எழுதணும்னா கிடையாது, 2.5 வருடங்கள் முடிந்த உடனேயே நீங்கள் இது ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கோர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸும் உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து ஆர்டினரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் இதில் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ், தென் வந்து 4 வீக்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில், நெக்ஸ்ட் ஃபாலோட் பை தட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வித் எனி ஆடிட்டர் ஃபார் 3 இயர்ஸ். அதில் வந்து 2.5 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் தட் அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 8 பேப்பர் இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணி யூ வில் கெட் த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சர்டிஃபிகேட் ஆஸ் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், கார்ப்பரேட் ஃபினான்ஸு, கார்ப்பரேட் லா, டாக்ஸேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கும். நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, சார் நான் டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி இந்த லைனில் போகணும்னா நான் எது சார் படிக்கணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான துறையாகவும் பார்க்கப்படுது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களோட டைமை வந்து கொடுக்குறவங்களுக்கு கட்டாயமே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கான எய்ம் பண்ணி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு ஃபயர் இன் த பெல்லி, ஒரு எப்படியாச்சும் இதில் வந்து சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அமையும். இதில் நிறைய பேர் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதில் வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு இதை சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு படிக்க வர்றவங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கிறதுக்காக ஒரு நல்ல கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த காலேஜ் எஜுகேஷன் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கல்லூரிக்கு போகிறப்ப ஒரு நோட்டை தூக்கிக்கிட்டு கல்லூரிக்கு போயிடுறாங்க. அங்கே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு 3 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் அப்படின்னு வந்து உட்கார்றப்ப அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால வந்து டிராபேக் ஆகி அவங்க ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறாங்க. இதில் அதிகமாக சாதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 12th படித்து முடிச்சோன்னே அதே ஸ்பீடில் அப்படியே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களோட அனாலிசிஸில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்திட்ட எடுத்த பேட்டியில் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம். ஸோ கட்டாயமாக ஸ்டூடெண்ட் வந்து இதில் உங்களுக்கு கட்டாயமாக சிஏ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு பதிஞ்சு அங்கேயே வந்து சைட் பை சைடாக பிகாம் வந்து நீங்கள் வந்து சைட் பை சைடாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து என்ன படிக்கிறீங்களோ அது வெறும் 40% தான் பார்த்தீங்கன்னா அந்த பிகாம் அப்புறம் டிகிரியில் வந்து அங்கே சிலபஸ் ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இட் வுட் பி வெரி வெரி ஈஸியர். நீங்கள் படிச்சுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து படித்தாவே மினிமம் 70% உங்களுக்கு எடுக்க முடியும். அதனால் என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து 12th படித்து முடிச்சோடனே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணி எழுத ஆரம்பிங்க. சைட் பை சைடில் வந்து பிகாம் படிக்கிறது இட் வுட் பி வெரி வெரி ஃபைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்ச உடனேயே உங்களுக்கு வந்து கேம்பஸ்
இன்டர்வியூ அந்த ஐசிஏஏ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஆவரேஜ் சேலரி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.8 lakhs பெர் ஆனம் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 60,000 to 70,000 வரைக்கும் சம்பளம் கிடச்சிருக்கு. இதுக்கு அட்டன் பண்ணி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போனவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி 8.8 lakhs கிடச்சிருக்கு. இதில் இந்த சிஏஓட சேர்த்து லா நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ளஸ் லா நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி வந்து ஒரு வருடத்திற்கு வந்து 15 lakhs to 20 lakhs வரைக்கும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட மாத வருமானமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 lakhs to 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு மாத வருமானம் கிடைக்கும். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ளஸ் லா பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் இட். அதுக்கு வந்து நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும், வெறும் எல்எல்பி படிக்க முடியாது. ஸோ நீங்கள் பிகாம் அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, ப்ளஸ் லா படித்தா வில் கெட் வண்டர்ஃபுல் லைஃப். இந்த ஐசிஐயில் வந்து என்னென்ன சிலபஸில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, 9th, 10th, +1, +2 மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தென் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, லா இதெல்லாம் உங்களுக்கு புக்காக கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஐசிஐ வந்து உலகத்திலேயே 2nd டாப் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் பாடிஸ்ன்னு சொல்லப்படுது, நெக்ஸ்ட் டு அமெரிக்கன் சிபிஎஃப்னு சொல்லக்கூடிய அவன். அதுக்கப்புறம் வந்து நம்மளது வந்து பெருசாக பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து சிஏ இப்போது நீங்கள் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அங்கே இருக்கிற அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும். பட் நீங்கள் அங்கே இருக்க இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் 13 கோர்ஸ் படிக்கணுமானா கிடையாது. நம்மளோட சிஏ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டப்பானான வெரி குட் ரொபஸ்ட் ஒரு பாடி அப்படிங்கிறனால வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரு பேப்பர் அல்லது ரெண்டு பேப்பர் நீங்கள் படித்தாவே போதும், நீங்கள் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட் ஆக முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் கம்ஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்ஸ் இப்போ என்ன நார்ம்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ஈச் கம்பெனி ஷுட் ஹேவ் 1 கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெரி வெரி ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் ஃபீல்ட் ஆல்சோ. ஆட்களே மிக 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 குறைவாக இருக்கிறாங்க, அதனால நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து ஜென்ரலி வந்து நீங்கள் இது லீகல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸை படிப்பீங்க. ஸோ கம்பெனி செக்ரட்டரிஷிப் பிளஸ் லா ஆல்சோ வில் கிவ் யூ வண்டர்ஃபுல் லைஃப். இது வந்து த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு பிகாம் டிகிரி படித்து முடிச்சுட்டு கூட 3 இயர்ஸ் கோர்ஸாக வந்து அவங்க மும்பையில் இருக்கிற சென்டரில் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போக முடியும். இது ரொம்ப காம்படிட்டிவாக பார்க்கப்படுது. பிகாம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் அந்த கோர்ஸஸ் போய் நீங்கள் படிக்க போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2nd week of April செகண்ட் வீக் ஆஃப் மே வரைக்கும் ஒவ்வொரு வருடங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதை இந்த 3 வருட படிப்பு அங்கே இருக்குது. நீங்கள் படித்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருடங்கள் அங்கே போய் படிக்கிறப்ப உங்களுக்கு கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 வருட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லி 15 மந்த்ஸ் போகணும். அது வந்து 2.5 இயர்ஸ், 2-3 இயர்ஸ் போவீங்க. இது வந்து 15 மந்த்ஸ் போனால் போதும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமிங், அங்கே வந்து எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் 4 பேப்பர் முடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் 7 பேப்பர்ஸ், தென் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆஃப் 15 மந்த்ஸ், தென் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் 8 பேப்பர்ஸ் யூ ஹவ் டு ரைட். ஸோ தீஸ் அண்ட் ஆல் தி ஷார்ட் திங்ஸ் அபவுட் கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஸ்டில் யூ நீட் வெரி வாஸ்ட் அபவுட் இட், ஸோ யூ கேன் வெரிஃபை யுவர் இன்டர்நெட் ஆர் யூ கேன் ப்ரௌஸ் இட். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். இதுலேயும் வந்து 4 வகையான பேப்பர் நீங்கள் எழுதணும். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 4 பேப்பர், இன்டர்மீடியட் கோர்ஸில் 8 பேப்பர், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு ஒரு 3 பேப்பர்ஸ், 3 இயர்ஸ் நீங்கள் இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோர்ஸில் 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் +2 இதுக்கெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஒரு உத்வேகம் இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்புங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு அத்தாரிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மெயினாக வந்து எம்என்சி கம்பெனிஸ் இதை எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசிசிஏ, யூகே கொடுக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட் கொடுக்குறாங்க. இது நீங்கள் சிஏ முடிச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் 1 அல்லது 2 பேப்பர் முடிச்சாவே போதும், நீங்கள் அங்கேயும் யூகேலையும் போய் உங்களோட ஏசிசிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா கொடுக்கக்கூடிய சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். இது வந்து ஒரு இன்ஸ்டியூட், தனி இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. சார்ட்டர்ட்னு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இது வந்து தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் கோர்ஸ், சிபிஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் மிக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் படிக்க முடியும். சார் இது இல்லை சார், நான் வந்து சிஎஸ்சிஎஸ் இந்த லைனில் எனக்கு போக விருப்பப்படினா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு படிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே பிகாம் உள்ளுக்குள்ளே போன உடனே நீங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரொஃபஷனலிசமான ஒரு கல்லூரிக்கு போகும்பொழுது அங்கே உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கட்டாயம் உருவாக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பிகாம் ஸ்டூடெண்ட்டும் நான் சிஏசிஎஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் போக விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க படிக்க வேண்டிய மெயின் டிபார்ட்மெண்ட் என்னென்னா இந்த எம்பிஏ தான். அதுவும் வந்து
கேட் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கணும். இது வந்து ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படி டெக்னாலஜிக்கு ஐஐடியோ அது மாதிரி மேனேஜ்மெண்ட் மேலாண்மை படிப்புகள் படிக்கிறதுக்கு வந்து இந்த ஐஏஎம்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து 23 இடத்துல இருக்குது, நம்ம ஊரில் திருச்சியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிக்கிறப்ப மிக மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எம்பிஏ ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குது, கட்டாயமாக நீங்கள் படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து லா படிக்கலாம், பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி ஹான்ஸும் படிக்கலாம், எல்எல்பியும் படிக்கலாம். எல்எல்பி ஹான்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து எஸ்ஓஇஎல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு கூட, அதுவும் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே உள்ளே இருக்குது, டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் போய் நீங்கள் எல்எல்பி படிச்சிங்கன்னா எல்எல்பின்னு கொடுப்பாங்க. எல்எல்பி ஹான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக அப்ளைட் ஓரியன்டாக கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல கோர்ஸ், நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கோர்ஸ், நீங்கள் கட்டாயம் எல்எல்பி படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் நீங்கள் எழுதி போகலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ்ன்னு இருக்கும். ப்ரிலிம்ஸில் வந்து 200 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர்ஸ் இருக்கும். இதுலேயும் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக நீங்கள் டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் டாக்ஸ் சர்வீசஸ்லேயும் போகலாம், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டராக போகலாம், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக போகலாம், டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் போக முடியும். இது வந்து ஸ்டேட் சிவில் சர்வீசஸ்னோட சொல்லலாம். ஸோ இது வந்து எனி ஒன் டிகிரி இருந்தாவே போதும், அதனால் நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு கட்டாயமாக நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, ஒன்று நான் இன்டர்வியூ, ஒன்று இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. இப்போ எல்லாமே இதுக்கு வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பேப்பரும் மெயின்ஸில் ஒரு பேப்பரும் இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் போகலாம், இது நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 4 நீங்கள் போகலாம். இப்போ குரூப் 4 அண்ட் விஏ ஒரு அதுவும் ரெண்டும் கம்பைன் பண்ணிட்டாங்க, இதுலேயும் நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 10th எலிஜிபிலிட்டி இருந்தாவே போதும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே படக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் எந்த நல்ல வெளியிலும் செட்டில் ஆக முடியாத ஒரு வாய்ப்பு வாழ்க்கைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. எப்போ படித்து முடிப்போம்னு சொல்லி நிறைய பேர் வந்து 6th புக்கெல்லாம் நம்ம தூக்கி அறிஞ்சிருப்போம். இப்போ வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னா கட்டாயமாக உங்களுக்கு என்ன தேவைன்னா 6th புக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டு இப்போ உட்காந்து நம்ம கஷ்டப்படுவோம். இன்றைக்கி படிக்கலன்னா இங்கே என்றைக்கா இருந்தாலும் படித்தா தான் மேலே வர முடியும் அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. அதை விட வெரி 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 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வயசில் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்கன்னா 35-40 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் மாணவர்கள் வந்து கட்டாயமாக இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த எதா ஒரு விஷயத்தில் வந்து நாட் ஓன்லி திஸ், நீங்கள் பிகாம் படித்து முடிச்சுட்டு வந்து டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ஐஐடிடிஎம்னு ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரி நீங்கள் எம்பிஏ படிக்கலாம், டூரிசம் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு இருக்குது. நீங்கள் படித்து நல்லா படிங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாம் எடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் மாதிரி இருக்கிற கல்லூரிகள் நிறைய இருப்போம், அப்படி தான் இருக்குது ஜென்ரலாகவே. அங்கே போய் இருந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு போனீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அதனால் மாணவர்களே, ஸோ நல்ல டிகிரின்னு சொல்லப்போ அந்த பிகாம் நல்ல கல்லூரிகளை படித்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போவே டிசைட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாமா, அல்லது லா படிக்க போயிடலாமா, அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி டூரிசம் லைனில் போகலாமா, அல்லது வந்து சிஏசிஎஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகலாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே அதுக்கு முழு முயற்சியாக படிங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பாத் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.